நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. 1 ராஜாக்கள் 19:10. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எலியாவின் சுய பரிதாபம். இந்த சுய பரிதாபங்கிறது நம்மை பார்த்து நாமே பேசிக்கொள்வது, நமது இயலாமை, நினைத்தது போல காரியம் நடக்காதது, ஜபம் கேட்கப்படாதது, எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது, ஆக நம்மை நாமே பார்த்து பேசிக்கொள்வது, நம்மை நாமே பார்த்து நொந்து கொள்வது, நமக்கு நாமே காயப்படுத்திக் கொள்வது, இதுக்கு பேர் தான் சுய பரிதாபம். இது ஒரு பாவம் அப்படின்னு நம்ம அநேக நேரத்தில் உணர்றது கிடையாது. நமது வளர்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய தடை. நாம் முன்னேறாதபடி தங்கிவிடுவதற்கு இந்த சுய பரிதாபம் மிகப்பெரிய ஒரு தடை. தோல்விக்கு முதல் காரணம் என்னன்னா முயற்சி செய்யாமல் இருப்பது. அதான் முதல் காரணம். அந்த முயற்சி செய்யாமல் இருப்பதற்கே காரணம் இந்த சுய பரிதாபம். இந்த சுய பரிதாபம் எப்ப வரும்னா, சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது, சில நேரங்களிலே நியாய தீர்ப்பு அனுப்பும் பொழுது, விதைக்கிறது அறுப்பான் சொன்னார் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட சிக்ஷைகள் நியாய தீர்ப்பு வரும் பொழுதெல்லாம் நாம் வேற வழியே இல்லாம இப்படி நொந்து கொள்வோம், தேவனை கசந்து கொள்ளுகிறோம், முறுமுறுத்துக் கொள்ளுகிறோம், அடுத்தவர்களை பார்த்து, அடுத்த பிள்ளைகளை பார்த்து, அடுத்தவர் உயர்வை பார்த்து நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். அப்பதான் இதெல்லாம் வெளிப்படுங்க. இது ஒரு பாவம் நம்ம உணராத வரையிலும் இதுக்கு முடிவே கிடையாது. கர்த்தரே பிள்ளைகள், இது ஒரு பாவம், நாம் முன்னேறக்கூடாதபடி நமக்கு தடையா இருக்கிற ஒன்று. இதை நம்ம அகற்றணும்னு இன்னைக்கு நீ முடிவு பண்ணி கல்வாரி சிலுவைக்கு வந்து இரத்தத்தால் கழுவி இந்த சுய பரிதாபங்கிற பாவத்தை நம்ம ரிலீஸ் ஆகணும். எல்லாவற்றையும் ஆண்டவர் பெயரில் வைத்து விட்டு தொடர்ந்து ஓடுவதற்கு தீவிரப்படுங்கள். ஹலலூயா, ஹலலூயா.